விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர்கள் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து திமுகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலியந்தல், குண்டலப்புள்ளியூர், பூண்டி ஆகிய ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன், சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, ஷேகர், எபினேசர், ஐஜி மூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதேபோல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசூர் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர். திமுகவினர் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதேபோல் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட முட்டத்தூர் ஊராட்சியில் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக முட்டத்தூர் ஊராட்சி மற்றும் சேப்புதூர் ஊராட்சி பாக முகவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில திமுகவினரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். மூங்கில்பட்டு, தென்னவராயன்பட்டு, சிறுவள்ளிக்குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தாா்.